Hello students, in the video 11th chemistry unit 11 fundamentals of organic chemistry la Newman projection formula pathi paakaporam. Projection formula la enna na oru 3D model vandu 2D la vandu eppadi represent pannalam abdingiradha projection formula. Namba idhukku munnadi videos la Fisher projection formula pathi paathom, apuram Sahar's projection formula pathi paathom. இப்போ Newman projection formulaவை எப்படி எழுதலாம் அப்படின் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஈத்தேன் எடுத்துப்போம். ஈத்தேன் அப்படிங்கிறது C2H6. கார்பன் கார்பன் வந்து சிக்மா பாண்ட்ல இணைஞ்சிருக்கும். ஒவ்வொரு கார்பன் கூடயும் 3 ஹைட்ரஜன் இருக்கும். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைனில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ இந்த கார்பன் கார்பன் பாண்ட் இருக்குன்னா இதுதான் வந்து கார்பன். இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது. மித்த 3 ஹைட்ரஜனும் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். இதை சாஹார்ஸ் ஃபார்முலா எப்படி பண்ணியிருப்போம், இந்த கார்பன் கார்பன் இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து டயகோனலாக நீளமாக இந்த மாதிரி வரைஞ்சிருப்போம். இந்த லோயர் லெஃப்டில் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில், அதாவது இந்த மாலிகுலை எடுத்து ஆக்சஸில் வைக்கும்போது எது ஃப்ரண்ட்டில் இருக்கோ அதை வந்து இந்த இடத்துலையும், அதே மாதிரி அப்பர் ரைட்டில் வந்து நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாலிகுலையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். நியூமன் ப்ரொஜெக்ஷன் வந்து எப்படி எழுதணும்னா, இப்போது இந்த கார்பன் கார்பன் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சிஸில் இப்படி நேராக வைக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய மாலிகுல் வந்து இப்படி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நேராக வைக்கும்போது நமக்கு முன்னாடி இருக்கு இல்லையா அந்த கார்பனை வந்து டாட் லைனில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. இப்போது இந்த இந்த கார்பன் பதிலாக தான் வந்து டாட் போட்டிருக்கோம். இந்த கார்பன் கூட யாராக இருக்கா, 3 ஹைட்ரஜன் இருக்காங்க. ஸோ இந்த 3 ஹைட்ரஜனுமே வந்து இந்த மாதிரி 120 டிகிரி ஆங்கிள் இருக்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிடணும். அடுத்தது இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பன் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு சர்க்கிள் போடணும். சர்க்கிள் போட்டு இந்த கார்பன், அதாவது இந்த மாதிரி நேராக வைக்கும்போது பின்னாடி இருக்கு இல்லையா, பின்னாடி இருக்கக்கூடிய கார்பன் தான் ரவுண்டு போட்டிருக்கோம். அந்த கார்பன் கூட 3 ஹைட்ரஜன் இருக்குது, அதை வந்து இந்த சர்க்கிளுக்கு வெளியில் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து நியூமன் ப்ரொஜெக்ஷன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். பியூட்டேன் கொடுத்துருக்கேன், இது எப்படி எழுதலான்னா, அதாவது இந்த கார்பன் கார்பனை எடுத்துக்கணும். இந்த கார்பன் கார்பன் கூட என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த கார்பனில் நேராக ஆக்சஸில் வைக்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் இந்த கார்பன் இருக்குதுன்னு வச்சுப்போம். இது வந்து ஃப்ரண்ட்டு கார்பன், இது வந்து பேக்கில் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு என்ன பண்ணணும், டாட் வைக்கணும் இல்லையா. டாட் வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டு கார்பன் கிட்டே யாராவது இருக்கா, 2 ஹைட்ரஜனும் 1 CH3 இருக்குது. ஸோ இப்படி நேராக வைக்கும்போது இது நமக்கு நோக்கி நம்மளை நோக்கி இது இருக்கும். ஸோ இதை வந்து இங்கே கீழே எழுதணும், CH3. அப்புறம் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். அடுத்ததாக பேக் கார்பனை வந்து இந்த கார்பன் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் சர்க்கிள் வரையணும் இல்லையா. ஸோ சர்க்கிள் வரையணும், சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போது இந்த கார்பன்கிட்ட என்ன இருக்குது, 2 ஹைட்ரஜனும் 1 CH3 இருக்குது இல்லையா. ஸோ அந்த நேராக வைக்கும்போது இந்த CH3 தான் லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ நேராக வந்து CH3 இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன், சர்க்கிளுக்கு வெளியில் தான் போடணும் பின்னாடி இருக்கக்கூடிய கார்பனுக்கு. ஸோ இந்த மாதிரி வரையணும். அடுத்ததாக நம்ம புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதை வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சரி, இதில் இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் சிக்மா பாண்டில் இருக்குது. இது மாதிரி இருக்கும்போது ஆக்சஸில் வைக்கும்போது இந்த கார்பன் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது, இந்த கார்பன் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது, இது வந்து நமக்கு பின்னாடி பேக்கில் இருக்குது, சரிங்களா. நியூமன்னா ஃப்ரண்ட்டுக்கு என்ன வைக்கணும், டாட் வைக்கணும். பேக்கில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து இது மாதிரி சர்க்கிள் வரைஞ்சிடணும் இல்லையா. இப்போ ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டு கார்பன் கிட்ட இந்த கார்பன் கிட்ட இந்த 3 குரூப் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது, CH2OH இருக்குது, அப்புறம் OH இருக்குது, அதே மாதிரி H இருக்குது. அடுத்தது பேக் கார்பன், பேக் கார்பனில் மேலே வந்து CHO இருக்குது. ஸோ CHO, இந்த பக்கம் வந்து OH இருக்குது, இந்த பக்கம் வந்து H இருக்குது. ஸோ இதுதான் வந்து நியூமன் ப்ரொஜெக்ஷன்.